ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்று பிறந்திருக்கும் அனைத்து மலலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும், இனி இருப்பீங்க. அப்படி தான் இனி உங்களை சாய்பா வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்பா நான் வீடு கட்டி என் வீடு பாதியிலேயே நிற்கிது, அந்த வீடு மிக விரைவில் கட்டணும், வாடகை வீட்டில் குடியிருக்கும் நான், சொந்த வீடு கட்டி புது வீடுக்கு குடி போகணும் சாயப்பா, அதுக்கு வெளியில் கொடுத்துருக்குற அமௌண்ட்டெல்லாம் வரணும், பேங்க்கில் லோன் போட்டுக்கிறேன், அந்த லோனும் கிடைக்கணும், அதுக்கு இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைத்து எனக்கு வந்து இந்த இரண்டு பணமும் வருவதற்கு வழி பண்ணி கொடுத்து, வாடகை வீட்டில் குடியிருக்கும் நான், புது வீடு கட்டி சொந்த வீட்டுக்கு குடி போகணும் சாயப்பா, அந்த அற்புதத்தை எனக்கு நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, மிகவும் வயது அதிகமாயிட்டே போகுது, அவங்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும், அதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும் சாய்ப்பா, நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாய்ப்பா. எனக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லை, பல வருடங்கள் ஆயிடுச்சு, தினம் தினம் வேதனையில் துடிக்கிறேன் சாய்ப்பா. எனக்கு மிக விரைவில் என் குடும்பம் தலைக்க வாரிசு வேணும், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாய்ப்பா. அதே போல் ஒரு சாயன்பருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கான், ஒரு பெண் குழந்தை வேணும்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த பெண் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாய்ப்பா. இன்னொரு சாயன்பர் சொல்லிக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்காங்களாம், 7 மாதம் ஆயிடுச்சான், தினம் தினம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கான், அவங்களுக்கு ரத்தம் உற்பத்தி அதிகமாக இருக்கணும், நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் அதே போல் நார்மல் டெலிவரி ஆவதற்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும் சாய்ப்பா. அவங்க கணவர் வெளிநாடு போகணுமா, அதுக்கும் வழி பண்ணி கொடுங்க சாய்ப்பா. இன்னொரு சார் சொல்லிக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கும் இந்த வேலையில் பணிபுரியும் அனைவரும் இந்த கொடிய நோயின் தாக்கம் குறைந்தால் சொந்த ஊருக்கு மனைவி மக்கள் அம்மா அப்பா குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அதுவும் நடப்பதற்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும், கொடிய நோயின் தாக்கம் குறைத்து உலக மக்கள் அனைவரையும் காக்க வேண்டும் சாய்ப்பா. இனி அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நமக்கு இந்த கஷ்டம் தெரியணும்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே நம்ம வீட்டில் இந்த செல்வம் தங்கும். அப்படி செல்வம் தங்கும் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம வீட்டில் தங்கணும் அப்படின்னா மகாலட்சுமி நிறைந்திருக்கிற இடம் வீட்டின் நிலைவாசப்படி பூஜை அறை, மூன்றாவது இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் சமையலறை. சமையலறையில் நான் சொல்கிற இந்த மூணு பொருளை வச்சுருங்க, வைத்து 3 மாதம் நான் சொல்லுவது போல் நீங்கள் வழிபட்டு பாருங்கள். எவ்வளவு தீராத கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பணமே நம்ம கையில் தங்கலைன்னா அப்படின்னு நினச்சாலும் சரி, உங்ககிட்ட பணப்புழக்கம் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளும் நிறைந்திருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சமையல் அறையில் நாம் சமைக்கும் இடம், இரண்டாவது இடம் உப்பு ஜாடி இருக்குது இல்லைங்களா அந்த இடம், மூன்றாவது இடம் நான் சொல்கிறேங்க, ஃபஸ்ட்டு நம்ம சமையல் செய்கிற அந்த இடம் அடுப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த அடுப்புக்கு நேராக அந்த நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்த மாதிரி இருக்கணும். அன்னபூர்ணி இருக்காங்க இல்லைங்களா, அன்னபூர்ணி தேவி ஃபோட்டோவை நீங்கள் இடம் இருந்தால் நீங்கள் டைல்ஸில் ஓட்டுற மாதிரி இருந்து வீடு கட்டுபவர்களாக இருந்தால் அப்படியே வச்சிடலாம். இல்லை நான் வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன்னா நாம் ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல ஒட்டிடுங்க. சமையல் செய்யும் அந்த அடுப்புக்கு நேராக அடுப்பை பார்த்த மாதிரி அன்னபூர்ணி ஃபோட்டோவை வச்சிடணும். ஒவ்வொரு முறை சமையல் செய்யும் போதும் அந்த அன்னபூர்ணியை நீங்கள் மனதார நினச்சிட்டு, என் வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சமைக்கணும். அடுப்பு
அடுப்பை பற்ற வைக்கும் போதும் அப்படி தான் நீங்கள் நினச்சி பற்ற வைக்கணும். இந்த ஃபோட்டோ வைக்கும் முன்பு சமையலறை சுத்தமாக சுத்தம் செஞ்சுருங்க. இந்த மூணு ஃபோட்டோவும் ஒன்றா தான் வைக்கணும். உப்பு ஜாடி இருக்குது இல்லைங்களா, அந்த உப்பு ஜாடி கிட்ட நீங்கள் வைக்கிற போகிற பொருள் அப்படி என்கிட்ட உப்பு ஜாடியே இல்லைன்னு சொன்னாலும் சரிங்க, உப்பு கொட்டு வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் அடுப்பு இருக்கு இல்லைங்களா, அடுப்புலேருந்து உங்கள் வலது கைப்பக்கம் அந்த உப்பு ஜாடியை வச்சுருங்க. அந்த இடத்துல நீங்கள் மகாலட்சுமியின் ஃபோட்டோ வைக்கணுங்க, அந்த உப்பு ஜாடி கிட்ட ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டிட்டு நீங்கள் ஒவ்வொரு முறை உப்பு கொட்டும் போதும் உப்பு எடுக்கும் போதும் மகாலட்சுமியின் பரிபூர்ணம் நிறைந்திருக்கணும், எனக்கு செல்வம் தங்கணும், நீங்கள் என் வீட்டில் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நினச்சி அந்த உப்பு எடுக்கும்போது உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும், செல்வம் பல மடங்கு பெருகும். மூன்றாவது ஒரு இடம் நம்ம வீட்டில் சமையலறையில் இருக்கும் இடம், சமையலறையில் கண்டிப்பாக நீங்கள் பணம் வைக்கணுங்க. அந்த பணம் வைக்கும் பெட்டி இல்லைன்னா டப்பா இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல குபேரனோட ஃபோட்டோ வைக்கணுங்க. அந்த பணம் வைக்கும் இடம் வடக்கு திசையாக தான் இருக்கணும், குபேர ஃபோட்டோ ஒட்டுற இடம். நீங்கள் குபேர ஃபோட்டோவை வடக்கு திசை நோக்கி ஒட்டிட்டு அந்த பணம் வைக்கும் டப்பா அல்லது பாக்ஸ் அந்த எந்த இடமாக இருந்தாலும் சரி சமையலறையில் அப்படி வைத்துட்டு ஒவ்வொரு முறை வைக்கும் போதும் நீங்கள் குபேரனை நினைத்து அவர் பாதத்தில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த ஃபோட்டோவில் அந்த டப்பாவில் வைங்க. எடுக்கும் போதும் எனக்கு வந்து செல்வம் தங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த மூன்று இடத்திலும் மூன்று ஃபோட்டோ வைக்கணும். அடுப்புக்கு நேராக அன்னபூர்ணி தாய் ஃபோட்டோ, அதே போல் உப்பு ஜாடி கிட்ட மகாலட்சுமி அப்படியே கையிலிருந்து காசு கொட்டோம் இல்லைங்களா அது மாதிரி இருக்கிற ஃபோட்டோ, அதே போல் பணம் வைக்கும் நம்ம பணம் வைத்து எடுக்கும் சமையலறையில் பணம் வைத்து எடுக்கும் இடத்தில் குபேரன் ஃபோட்டோ வைக்கணும். இல்லைங்க நாங்கள் சமையலறையில் பணம் வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பீரோவில் வைத்தாலும் சரி பீரோவில் குபேரனோட அந்த சிலை அல்லது ஃபோட்டோ வைத்து நீங்கள் அவரோட ஆசீர்வாதத்தோடு பணம் வைங்க, எடுத்து புழங்கி பாருங்கள். அப்படி செய்யும்போது உங்ககிட்ட செல்வம் தங்கும், அங்கே அவரோட ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு இடமும் நம்ம செய்யும்போது செல்வம் பல மடங்கு பெருகும், உங்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் வீட்டில் நிறைந்திருக்கும், தீய சக்தி எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நம்ம வீட்டை விட்டு போயிடும். இது போல் மூன்று மாதம் நீங்கள் அந்த ஃபோட்டோவை வைத்துட்டு மூன்றாவது மாதத்திற்குள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையும், இனி அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம இந்த பதிவை எல்லாரும் முழுமையாக கேட்டிருப்பீங்க, கேட்ட அனைவரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், தியானம் செய்வோமாக.